பெரியகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுராபுரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் தேனி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பணியிலிருந்து பணி மாறுதல் ஆகி செல்லும் நீதிபதிகளுக்கு வழி அனுப்பு விழா மற்றும் புதியதாக வழக்கறிஞராக பணிக்கு வந்துள்ள தேனி வழக்கறிஞர் சங்கத்தில் சேர்ந்த 36 புதிய வழக்கறிஞர்களுக்கு வரவேற்பு விழா ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதன்மை மாவட்ட நீதிபதி விஜயா முன்னிலை வகிக்க தேனி வழக்கறிஞர் சங்க செயலாளர் செல்வகுமார் வரவேற்று பேச தேனி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பணியிலிருந்து தேனி நீதித்துறை நடுவர் பன்னீர்செல்வம் தலைமை குற்றவியல் நடுவர் சுந்தரம் முதன்மை மாவட்ட நீதிபதி விஜயா கூடுதல் மாவட்ட நீதிபதி பெரியகுளம் சிங்கராஜ் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் நுகர்வோர் ஆணையம் நீதிபதி சுந்தர் துணை நீதிபதி மாரியப்பன் பெரியகுளம் உரிமையில் நீதிபதி சண்முகம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ராஜ்மோகன் உள்ளிட்ட நீதிபதிகள் பணி மாறுதல் ஆகி செல்பவர்களுக்கு தேனி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வழியனுப்பு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிதாக வழக்கறிஞர்களாக பணிக்கு வந்துள்ள தேனி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் 36 வழக்கறிஞர்களுக்கு வரவேற்பு விழா என்ற அடிப்படையில் புதிதாக பணிக்கு வந்த வழக்கறிஞர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எதிர்வரும் காலத்தில் எவ்வாறு திறம்பட வாதிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உரிய அறிவுரைகள் வழங்கி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தேனி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் பாலமுருகன் பாஸ்கரன் இணைச் செயலாளர் லோகநாதன் துணைச் செயலாளர் மகாலிங்கம் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் பெரியகுளம் ஓடி ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட நீதிமன்றங்களைச் சேர்ந்த நீதிபதிகள் உள்ளிட்ட 200 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்.